ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஹோம் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? நம்ம வந்து மருதமலை தான் வந்து போயிட்டு இருக்கோம். பாருங்க, நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு தான் வந்து போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா மருதமலை என்டர் ஆனதே வந்து மாலைகள்லாம் வந்து இருந்துச்சு. அவருக்கு வந்து நம்ம வேணுன்றவங்க வாங்கி செலுத்தலாம். முருகருக்கு முருகருடைய அருள் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து வேண்டிக்கிறேன். வந்து பஸ்ஸுக்கிட்ட தான் வந்து போயின்னு இருக்கோம். நிறைய பேர் வந்து மேலே ஏறி போகிறவங்களும் இருக்காங்க. நாங்கள் வந்து பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வந்துட்டு இருக்கோம். பஸ்ஸுக்கு ஏறி வந்து மருதமலை வந்து வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கோபுரத்தை தான் வந்து வீடியோ எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டுமே வந்து செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு 7 மணி இருக்கும், ஆனால் 7 மணி ஆனதே வந்து தெரியல. அந்த அளவுக்கு வந்து பனி மூட்டமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இடம்லாம் வந்து பசுமையாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி, இது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக வந்து போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். நம்ம வந்து மேலே ஏறி வந்ததுமே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து ஏற வேண்டியது இருக்கும். அது வந்து ஈஸியாக வந்து ஏறிடலாம். கடைகள்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து தேங்காய், கற்பூரம், நமக்கு வந்து முருகருக்கு வந்து படைக்கக்கூடிய சில பிரசாதங்கள்லாம் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து படைச்சிக்கலாம். வாங்கி விருப்பம் இருக்கிறவங்க வந்து வாங்கி படைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. நாங்கள் வந்து மருதமலை ஏறிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸில் வந்து ஏறிட்டுருக்கோம் பாருங்கள். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்து போயிருந்தேன். ரொம்ப செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லணும். நீங்களும் வந்து மருதமலை கோவிலுக்கு என் கூடவே வந்து நீங்களும் வந்து வாங்க, தரிசிக்கலாம். நாங்கள் வந்து வழியில் வந்து போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பெரிய பெல்லு வந்து இருந்துச்சு. அதை வந்து பார்த்தேன். அப்புறம் வந்து ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் வந்து போட்டுருந்தாங்க. உள்ளே வந்து போயிட்டுருந்தோம். உள்ளே வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இடையில இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து அங்கங்கே வந்து வச்சுருக்கேன். நீங்களும் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நானும் வந்து வீடியோ வந்து அங்கங்கே எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து அதனுடைய அருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். நாங்கள் வந்து சாமிலாம் கும்பிட்டு வெளியே வந்தப்போ அந்த பெரிய ஒரு ஆலமரம் வந்து இருந்துச்சு. அந்த ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து தொட்டியெல்லாம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கே. குழந்தை இல்லாத தம்பதியர்கள்லாம் வந்து அங்கே கட்டுறப்ப நிச்சயம் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும்ன்றது அது வந்து ஐதீகமாக இருக்குது, ஒரு நம்பிக்கை தான். பாருங்கள், உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். உள்ளே போகிற வரைக்குமே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் கரெக்டாக உள்ளே போகிறப்ப வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாதுட்டாங்க. இந்த இடையில இருக்க சாமிங்களெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் மெயின் முருகரை வந்து உங்களுக்கு வந்து காட்ட முடியலைன்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துலையே வந்து பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் ஒன்று இருந்துச்சு. அந்த வழியாக தான் வந்து போயிட்டுருக்கோம். அங்கேயுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு இயற்கை குயில் சவுண்டு, பறவைகளோட சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இயற்கை காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம மேலே வந்து பட்டாலே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 20 ஒரு 25 பேர்கிட்ட வேனில் வந்து புக் பண்ணி போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், உள்ளே வந்து என்ட்ராகிறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு சிலதாக இருந்துச்சு. இந்த இடத்துலையும் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து காட்டணுன்றதுக்காக எல்லாராலையும் பார்க்க முடியாது இல்லையா வந்து. அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் வந்து நல்லபடியாக எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க. நானும் அப்படி தான் வேண்டிக்கிட்டேன். சாமியை வந்து தரிசிச்சுட்டு கீழே வந்து வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த தண்ணியோட அருவி மாதிரி வந்து தண்ணி வந்து கீழே வந்து பாஞ்சிட்டு இருந்துச்சு. அதையும் வந்து பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தோம்.
அது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே தான் வந்து அந்த முருகர் வந்திருக்காரு. ரொம்ப அழகான ஒரு இயற்கை சவுண்டோட சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போங்க. ரொம்ப ஒரு நல்ல நல்ல இடமும் நல்ல ஒரு பிளேஸாக இருந்துச்சு. அந்த தண்ணியில் வந்து அந்த நீரோட்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அந்த சவுண்டெலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, காதுக்கு வந்து இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். அந்த மலைகள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பனிமூட்டமாக, ரொம்ப எங்கே பார்த்தாலும் வந்து அந்த பறவைகளோட சத்தமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். ஒரு நாங்கள் வந்து இறங்கி வரப்போ வந்து கீழே வந்து ஸ்டெப்ஸில் தான் வந்து இறங்கி வந்தோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இளந்தம்பழம்லாம் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. ரொம்ப ஃபேமஸே வந்து மருதமலையில் வந்து அந்த இளந்தம்பழம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. சரி, இந்த வீடியோ வந்து உங்ககிட்டயே வந்து பகிர்ந்துக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.